என் பேர் வந்து விவேரா ஸ்ரீ. நான் வந்து ஒரு ரத்தேரி அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல இருந்துதான் வரேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 6000 ரூபாய் சம்பளத்துல ஒரு ஆபீஸ்ல லோன் சேங்ஷன் பண்ற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ற இடத்துல இருந்தேன். அப்ப என்னோட சம்பளம் வந்து 6000 ரூபாய். இப்ப எனக்கு மேரீட் ஆயிடுச்சு, லவ் மேரேஜ் தான். என்னோட 1 வயசு பொண்ணை வந்து நான் வீட்டுல விட்டுட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்தேன். அப்ப என் பொண்ணை பாத்துக்க கூட எனக்கு யாரும் கிடையாது. காலையில எழுந்திரிச்சுப்பேன், பொண்ணு குளிக்க வச்சிருவேன், ரெடி பண்ணிடுவேன். எங்க அம்மா வந்து அந்த நேரத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. காலை உணவு அவங்கதான் செஞ்சு தருவாங்க, அவங்க கிட்ட கொடுத்தாலும் அவங்களும் வந்து கமிட்மெண்ட்ஸ் பீப்புள் தான். அந்த நேரத்துல வந்து என் பொண்ணுக்காக நான் ஓடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இங்க எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. 1 ரூபாய் கூட எனக்கு அந்த மைண்ட் மேல கிடைக்கிற 5 ரூபாய் கூட நான் யோசிக்கிறேன், இங்க யாரும் கொடுக்க முடியாது, யாரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அந்த 5 ரூபாய் கூட எனக்கு 5 லட்சமா தெரிஞ்சிச்சு. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறப்போ அந்த 6000 ரூபாய் வந்து எனக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல. என்னோட எப்படியும் குடும்பத்தையும் ரன் பண்றதுக்கு வேற எதுனா வந்து சோசியல் மீடியா கிடைக்குமான்னு சொல்லிட்டு சாட்ஸ் பண்ண மாதிரி நிறைய நான் ஆன்லைன் ஜாப்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன். சர்ச் பண்ணுவேன், யூடியூப்ல இருப்பேன், போன்ல இருப்பேன். 6000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு 9 மணி நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து சும்மா இருக்க மாட்டேன். எல்லாச்சும் போன்ல நோண்டிட்டே இருப்பேன், அந்த போன் கூட உடஞ்சு போனதா இருப்பேன். எனக்கு நோண்டிட்டே இருப்பேன், எதனாச்ச
எனக்கு அதுல இன்கம் கிடைக்கல. எப்படின்னா ஒரு என் பொண்ணுக்கு 2 வயசு கிட்ட ஆயிடுச்சு, அவளை கூட்டிட்டு அவளை இடுப்புல வச்சுட்டு பிளேயர்ஸ் அடிச்சு ரோடு ரோடா இவங்க இப்படி இருந்தாங்க அப்படி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு ரோட் ரோடா போயிருக்கேன். நோட்டீஸ் கொடுப்பேன், வாங்க எடுத்து நல்லா இருக்கும், டிட்டோரியல் அடுத்தவங்க வெயிட்டு ஏத்துறவங்க இறந்துறவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் வந்து என் 1.5 வயசு குழந்தைய வீட்டுக்கு வச்சு நான் ரோட் ரோடா அந்த பிளேயர்ஸ் கூட்டு ஒரு கஸ்டமரையும் கிளப்புக்கு வந்து வர வச்சிருக்கேன். அது மூலியமா நான் இன்கமும் பாத்திருக்கேன், அவங்க எடுத்து கூப்பிட்டுருக்கேன். ஆனா என்னால வெளியே கொடுக்க முடியல, ஏன்னா வந்து அந்த நான் ஒப்பந்த அந்த ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வர கஸ்டமர் ப்ராடக்ட் எடுத்தாதான் காசு, எனக்கு வந்து 9 பேர் இல்ல 10 பேர் இருந்தாங்க
இருந்தாலுமே அவன் நிறைய பேர் இருந்தாலுமே நான் ஒத்தனையுமே வந்து என்னோட அணுகுமுறை அவரை நான் அப்ரோச் ஆகிட்டு அவங்களுக்கு முன்னா சொல்லிக்கல. எனக்கு அந்த நேரத்தில் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கும் டைம் இருக்கும், ஆனா அது எல்லாமே வாங்கி வச்சுட்டு என் வாழ்க்கை மாத்த போறது மைவி குறிஞ்சிதான், என்னோட வாழ்க்கை மாத்த போறது மைவி குறிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வினா முயற்சியோட மாத்திராதா யாராவது ஒரு சீலிங் அச்சுவல் நெக்ஸ்ட் வீக் கூட வந்து மாட்டீங்களான்ற எண்ணம் எனக்கு இப்போ இருக்கு.